ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் சைக்ளோன் தமிழ்நாடு கோஸ்ட்டை அட்டாக் பண்ண லிவர் சைக்ளோனை பற்றி தான் பார்க்குறோம். இந்த சைக்ளோனோட ட்ராக்கிங் லொக்கேஷன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பாண்டிச்சேரிக்கு ரொம்ப க்ளோஸில் வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு ரிஷிமாவரி அப்படிங்கிற ஜாப்பனீஸுடைய வெப்சைட். இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம கிளியராக சைக்ளோன் மூவிங் அதோடைய வாட்டர் வேபர் அப்புறம் அதோடைய கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு நார்தன் சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே க்ளவுட் கவர் இருக்குது. அதே சமயம் எந்த இடத்துல வந்து அதிகமாக மழை பொழியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹெவி ரெயின்ஃபால் பொட்டன்ஷியல் ஏரியாஸ். அதை பொறுத்த வரைக்கும் சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் ராமநாதபுரம் வரைக்கும் நல்ல மழை பொழிவு இருந்துச்சுருக்கு. இந்த புயல் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால இன்னும் அதிகமான மழை பொழிவு வந்து வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதோட புயலுடைய ஸ்பீடு பார்த்தோம்னா இது வந்து கேட்டகரி ஒன் சைக்ளோன் அப்படிங்கிறதுனால இந்த புயலுடைய வேகம் வந்து ஓரளவுக்கு நாட்டு அற்புத மார்க் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். மக்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு 20 நேரத்துக்கு தான் கரையாக கிடைக்குது, இருந்தாலுமே வெளியே வராமல் இருக்கிறது தான் ரொம்ப சேஃபு. சைக்ளோன் இவரோட லைவ் அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா பவர் சஸ்பெண்ட் நிறைய இடத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா வந்து ஏர்போர்ட் ஆப்ரேஷன்லாம் செட் பண்ணியிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட்டை மூடிவிட்டாங்க. அப்புறம் பார்த்தோம்னா இந்த புயலோட லொக்கேஷன் வந்து கூகுள் வந்து தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து ட்விட்டரில் பார்த்தோம்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அடுத்ததான் நிவர் சைக்ளோனுடைய அப்டேட் வந்து எல்லா வெப்சைட்ஸ்லேயுமே கொடுத்துட்ருக்குறாங்க. முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதுக்கு டேமேஜ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் டுமாரோ தான் நமக்கு விஷயம் தெரியும். இது வந்து ஹிந்து எக்ஸ்பிளைன்ட் ஆகும் வந்து அதோடய பேத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சிவியர் சைக்ளோனிக் ஸ்ட்ரோம் அப்படிங்கிறதுனால நம்ம கவனமாக இருக்குது நல்லது. இதோடைய ஃபோர்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கடலூர் பாண்டிச்சேரி ரீஜன் கிட்ட தான் கரையை கடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இதோட டெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வால் பகுதி அதுவே பாண்டிச்சேரி ரீஜனை பொறுத்தனால மழைப்பொழிவு வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் மழைப்பொழிவு தீவிரமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. வந்து இந்த வேலூர் திருவண்ணாமலை அப்புறம் வந்து கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல மழைப்பொழிவு இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் நல்லா கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்னும் மழை வந்து தீவிரமாக இருக்கிற வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகம். பார்த்தோம்னா சென்னையில் நிறைய இடத்துல மரங்கள்லாம் விழுந்துருக்கு. அப்புறம் சைக்ளோனுடைய முதலமைச்சரும் வந்து அவருடைய நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு மற்ற துறைகள் எல்லா துறைகளையும் வந்து அவங்களுடைய பணியை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் வந்து புயலோட பாத். கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஐஎம்டி அப்புறம் இந்தியன் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் அவங்க கணிச்சதுபடியே அதே பாத்தில் தான் வந்து இந்த புயல் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட புதுச்சேரி கிட்ட தான் வந்து புயல் கிராஸ் ஆக போகுது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து புயலுடைய பாதிப்புன்னு பார்த்தோம்னா பயிர்களுக்கெல்லாம் நிறையா அந்த அளவுக்கு இழப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கணிக்கப்பட்ட விஷயந்தான். முடிஞ்ச அளவுக்கு மக்கள் வந்து பாதுகாத்துக்கிட்டுருக்குன்னா அவங்களவங்களே பாதுகாத்துக்கணும். மீட்பு பணி அப்படிங்கிறது வந்து புயல் சமயத்தில் எடுக்க முடியாதுங்கிறதுனால கண்டிப்பாகவே நம்ம வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலமாக இந்த புயலில் வந்து நம்மளை நாமளே தற்காத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம்.